இன்னைக்கு நம்ம ஈரோடு பெருந்திரல் இருக்கிற சென்னிமலை முருகர் கோவிலுக்கு தான் போகிறோம். இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கோயில் தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. அந்தளவுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்றது. நம்ம எந்த வழியில் போக போகிறோம் அப்படின்னா வந்து விஜயமங்கலத்திலிருந்து வாய்ப்படி பனியம்பள்ளி வழியாக. வாங்க நம்ம கோவிலுக்கு போகலாம். தூரத்தில் தெரிகிறது தான் அரசனாமலை. இது விஜயமங்கலம்லேருந்து வாய்ப்படி வழியில் கொங்கம்பளையங்கிற ஊரில் இருக்குது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மேலே இருக்கிற கோவிலில் பூஜை பண்ணுவாங்க. இது வந்து ரெட்டமலைன்னு சில பேர் சொல்லுவாங்க. நம்ம மலை ஏறணும்னா ஒரு சின்ன மலை இருக்கும், அதை தாண்டி தான் அந்த பெரிய மலைக்கு போகிற மாதிரி இருக்கும். அரசனமலையை பார்க்கும்போது எனக்கு எப்போவுமே ஞாபகம் வருது, சின்ன வயசில் எப்படி இந்த மலை வந்து நம்ம எங்கே போனாலும் கூடவே வருது அப்படின்னு நான் கேட்டுட்ருப்பேன். இந்த அரசனமலையில் என்ன சிறப்புனா ஒவ்வொரு பௌர்ணமி அப்பவும் கிரிவலம் போவாங்க. சாயங்காலம் 6:30 ஆரம்பித்து 8:30 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அன்னதானம் கொடுப்பாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பேர் வரைக்கும் வருவாங்க. இப்போது கொரோனானால கிரிவலம் நடத்துறதில்ல. இது வந்து விஜயமங்கலம் ரயில்வே ஸ்டேஷன். இருக்கிற ஊர் வந்து வாய்ப்பாடி. ஈரோட்லேருந்து கோயம்புத்தூர் போகிற பேசஞ்சர் ட்ரெயினுக்கு இங்கே ஸ்டாப் இருக்குது. நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது அப்போல்லாம் இங்கே பாலம் இருக்காது. ஒவ்வொரு நாளுமே நின்று ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணி தான் போவோம். அப்போ டெய்லியும் ட்ரெயின் பார்க்குறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சென்னிமலை கோவில் இங்கேருந்து பார்த்தால தெரியுது. அதை தாண்டினதுக்கப்புறம் ஒரு டவர் இருக்கும், அதுக்கு பின்னாடி ஃபுல்லாமே ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் தான். சென்னிமலை டவுனுக்குள்ளே வந்தாச்சு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஈரோடுனாலே மஞ்சள் அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல் தான் ரொம்ப ஃபேமஸ்னு. அதுலேயுமே சென்னிமலையில் நெசவாளர்கள் நிறையா இருப்பாங்க. பெட்ஷீட்டுக்கு ரொம்பவுமே ஃபேமஸ் இங்கே. சென்னிமலையில் இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் என்னென்னா திருப்பூர் குமரன் அவர்கள் பிறந்த ஊர் இதுதான். இங்கே வந்து தைப்பூசம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். சென்னிமலை ஊருக்குள்ளே இங்கே கீழே வந்து தேர் இழுப்பாங்க. இது வந்து கோவிலுக்கு சேர்ந்த கிணறு. நம்ம மலை ஏறுறதுக்கு முன்னாடியே என்ட்ரன்ஸ்லேயே இங்கே இருக்கும். இப்போது கொரோனா காரணத்தினால நம்ம படியில் இல்லை வண்டியில் எப்படி போனாலுமே காலையில் 6:00 சாயங்காலம் 7:00 வரைக்கும் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கந்த சஷ்டி கவசம் முதல் முதலாக இங்கே சென்னிமலையில் தான் தேவராய சுவாமிகள் அவங்க பாடினாங்க. சென்னிமலை வந்தாலே குரங்குங்க வந்து ரொம்ப நிறைய இருக்கும், குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். மொத்தம் 1320 படிகள் இருக்குது. ஒவ்வொரு நாளுமே பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே காளமாடு மூலமாக இந்த படிக்கட்டு வழியாக தான் கொண்டு வருவாங்க. கோவிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே விநாயகர் இருக்காரு, கும்பிட்டுட்டு உள்ளே போய்க்கலாம். கோவிலுக்கு உள்ளே போகிறதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க. 10 வயசுக்கு கீழிருக்கிற குழந்தைங்க, 65 வயசுக்கு மேலே இருக்கிற பெரியவங்க, ப்ரெக்னென்ட் விமன், அதுக்கப்புறம் சுவாச பிரச்சனை இருக்கிறவங்கலாம் உள்ளே வந்து அலோவ் பண்ணுறதில்ல. கோவிலுக்கு உள்ளே போகும்போதே மாஸ்க் இருந்தால் தான் அலோவ் பண்ணுறாங்க. எல்லாத்தையுமே இந்த இடத்துல டெம்பரேச்சர் செக் பண்ணிவிட்டு மாஸ்க் போட்டிருந்தா மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. சாமி கும்பிட்டு வெளியில் வந்தாச்சு. அடுத்து இன்னும் கொஞ்சம் மேலே போனோம்னா அமிர்தவல்லி சுந்தரவல்லி கோவில், அதுக்கப்புறம் பின்னாக்கு சித்தர் குகை, ரெண்டுமே அங்கே இருக்குது, பார்க்க போகலாம் வாங்க. வீடு கட்டணும் அப்படின்னு வேண்டிக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி கல்லெல்லாம் அடுக்கி வேண்டிக்குவாங்க. மேலே போகிற வழி ஃபுல்லாகவுமே சைடு எல்லாமே இந்த மாதிரி வேண்டினக்கல் நிறைய அங்கே பார்க்க முடிஞ்சுது.
வள்ளி தெய்வானை கோயிலில் இந்த சைடில் பார்க்கும்போதே சிவன் மலை வந்து நம்மளுக்கு காட்சியளிக்கும். காங்கேயம் சிவன்மலை கோயிலில் என்ன சிறப்பம்சம்னா, என்ன பொருள் வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு ஆண்டவன் கட்டளை வரும், அதுபடிதான் பண்ணுவாங்க. குழந்தை வர வேணும் அப்படின்னு வேண்டியும் நிறைய அந்த மாதிரி சைடில் வேண்டுதல் தொட்டில் கட்டியிருப்பாங்க. இங்கிருந்து அப்படியே கொஞ்சம் மேலே போனோம்னா தான் பின்னாக்கு சித்தர் குகை இருக்குது. 18 சித்தர்களில் ஒருவரானவர் பின்னாக்கு சித்தர். பொய் சொன்னனாக்கு புண்ணாக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால இவரோட பேர் பின்னாக்கு சித்தர்னு வந்திருக்குது. அது மாதிரியே நாக்கா பின்பக்கமாக மடித்து அருள் வழங்கினதால கூட பின்னாக்கு சித்தர்னு சொல்கிறாங்க. பின்னாக்கு சித்தரோட குகையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் பின்னாக்கு சித்தரோட குகை. பழனி போகர் குகைக்கும் இந்த குகையிலிருந்து வழி இருக்குது அப்படின்ட்டு நம்புறாங்க. இங்கேருந்து பார்க்கும்போது கீழே இருக்கிற கோபுரம் அவ்வளோ அழகாக தெரிஞ்சுது. இது வந்து நுண்ணலை பிரதிபலிப்பு நிலையம், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே இருக்கிறது. இங்கே எப்போவுமே ரிசர்வ்டு போலீஸ் இருப்பாங்க. இங்கே எப்போவுமே குரங்குகள் வந்து நிறையா இருக்கும். குரங்குகள்லாம் தண்ணி குடிக்கிறதுக்காக இந்த மாதிரி தொட்டி அங்கங்கே வச்சுருப்பாங்க தண்ணி ஊற்றி. இன்றைக்கி வந்து 3வது நாள் கார்த்திகை தீபம். நம்ம கோவிலுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டாச்சு. கோவிலுக்குள்ளே போகணுன்னாலே டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு தான் அலோவ் பண்ணாங்க. அடுத்து வீட்டுக்கு போயிட்டு சாயங்காலம் தீபம் வைக்கலாம். நம்ம ரிட்டர்ன் போகும்போது சிப்காட் வழியாக போகிறோம். இப்போது டைம் சாயங்காலம் 6 இருக்கும். கோவிலுக்கு போயிட்டு தீபம் வச்சுட்டு வந்துட்டு வீட்டில் தீபம் வைக்கலாம். தீபாவளிக்கு வாங்கின பட்டாசு எடுத்து வச்சு கார்த்திகை தீபத்தப்போ வெடிக்கிறது அவ்வளோ தனி சந்தோஷம். நம்ம காலையில் பார்த்த அரசனாமலையோட அடிவாரம் இதுதான். இங்கிருந்து தான் கிரிவலம் போகும்போதும் பூஜை பண்ணுவாங்க. நிலம் அவ்வளோ அழகாக ரொம்ப வெளிச்சமாக இருக்குது. பொதுவாக கார்த்திகை தீபத்தப்போ திருவண்ணாமலை கோவிலில், அதுக்கப்புறம் மற்ற கோவில்களில் தீபம் ஏற்றுற முதல் நாள் அன்னைக்கே தீபம் வைக்கிறவங்க 3 நாள் தீபம் வைப்பாங்க. அப்படி இல்லை ஒரு நாள் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த 2வது நாள் மட்டும் வைப்பாங்க. இதுவுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் இனிய கார்த்திகை தீபம் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.